கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெண்கள் தின நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அபிகாயில் என்கிற பெண்ணை பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவள் நல்ல ஒரு குணசாலியாக இருந்தாள். மகா புத்திசாலி என்று வேதம் சொல்கிறது. அவள் மகா புத்திசாலி மாத்திரமல்ல, ராஜாவின் கோபத்தை தணித்தவள் என்று வேதம் சொல்கிறது. அருமையான தாய்மார்களே, பிள்ளைகளே, ஊழியர்களே, தேவனாகிய கர்த்தர் மகா புத்திசாலியாக இருக்கும்படி தேசத்தில் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருக்கு முன்பாக யாரெல்லாம் மகா புத்திசாலியாய், யாரெல்லாம் பிள்ளைகளுக்காய் இருக்கிறார்களோ அவர்கள் ராஜாவின் கோபத்தை தணிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஆ, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் காத்திருக்கும் பொழுது ராஜாவின் கோபத்தை தணிக்கிறவர்களாக காணப்பட முடியும். நல்ல ஒரு ஆலோசனைக்காரியாக தாவீதுக்கு அவர் ஆலோசனை சொன்னபடியினாலே ராஜாவின் கோபம் தணிந்தது. ஆம், நீங்களும் அப்படியே மகா புத்திசாலியாய் தேசத்தில் இருப்பீர்களானால் நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தப்பித்து கொள்ள வைக்க முடியும். ஆம், இந்த பெண்கள் தின நல்ல நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.